சேனல் நாம் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற இன்ஃபர்மேஷன் அதிரசம். தீபாவளி இல்லையா, ஸோ எல்லார் வீட்லேயும் அதிரசம் இருக்கும். அதிரசம் வந்து ஒரு பெண்மணி கரெக்டாக செஞ்சாங்கன்னா அவங்க வந்து சமையலில் ராணியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லோரும் சமையலில் ராணி ஆகணுமா, அதிரசம் செய்கிறது எப்படின்னு நான் சொல்லலை, அதில் செய்கிற சின்ன சின்ன தவறு என்ன அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சால் சில டிப்ஸ் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம மாவு பற்றி பார்ப்போம். மாவு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி கடையில் வந்து மாவு அரிசி அப்படின்னு சொல்லி அதிரசத்துக்காக கேட்கணும். ரெண்டாவது, நீங்கள் வீட்டில் தான் எல்லாமே தயார் பண்ணணும். அந்த மாவு அரிசி வாங்கி இப்போ மெஷர்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு டம்ளரில் புரிகிற மாதிரி சொல்கிறேன், ஒரு டம்ளர் அரிசினா முக்கால் டம்ளர் வெல்லம், 100 நெய். நெய் வந்து 100 கிராம். நீங்கள் ஏலக்காய் தூள், இஞ்சி, சுக்குத்தூள் அதெல்லாம் உங்களோட விருப்பம், உங்களுக்கு ஃப்ளேவருக்கு தகுந்த மாதிரி தான். ஸோ அதை பார்த்துக்கோங்க. இந்த மாவை வந்து குறை குறைன்னு அரைக்கணும். ரொம்ப வந்து அப்படியே நைஸாக அரைச்சிங்கன்னா வந்து ஓவராக எண்ணெய் குடிக்கும். குறை குறைன்னு அரைக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து 2 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த அரைக்கிற ப்ராசஸ்க்கு வரணும். ஸோ அரைச்சி நம்ம ரெடி பண்ணுறோம். வெள்ளப்பாகுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அச்சு வெள்ளத்திலே வந்து ஒரு பாகு வெள்ளம் அப்படின்னு சொல்லி ஒரு வெள்ளம் இருக்கும், ஒரு வெரைட்டி. அந்த வெரைட்டியாக பார்த்து வாங்கிக்கிட்டிங்கன்னா இன்னும் பெஸ்ட்டு, உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக வரும், சரிங்களா? அந்த பாகு வெள்ளத்தை வாங்கி நீங்கள் பாகு எடுக்கணும். பாகு வந்து கம்பி பதம்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. வீட்டில் பெரியவங்க இருந்தால் அவங்கக்கிட்ட கேளுங்க, சொல்லுவாங்க கம்பி பதத்துக்கு எடுக்கணும். ஸோ எடுத்து நம்ம போட்டு இதெல்லாம் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் என்ன ஒரு செய்கிற தவறுனா, அது டக்குன்னு எண்ணெயில் போட்டு எடுத்து வச்சுருவோம், எடுத்து கண்ணா பின்னான்னு வச்சுருவோம், அது ஷேப் மாறிக்கும். ஸோ எண்ணெயில் போட்டோடனே நல்லா அப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணி எண்ணெயெல்லாம் இழுத்தோடனே கரெக்டாக எடுத்தோடனே அடுக்கி வச்சோம்னா அதிரசம் வந்து அந்த அடுக்குன ஷேப் வந்து 50 அதிரசம் நீங்கள் போட்டாலும் ஷேப் சூப்பராக இருக்கும். அப்புறம் நீங்கள் சின்ன சின்ன அமௌண்ட்டாக மாவு எடுக்கிறீங்க, அப்போ என்ன பண்ணணும்னா நெய் நல்லா கையில் கிரீஸ் பண்ணிக்கிட்டு தான் மாவை நீங்கள் எடுத்து பண்ணிங்கன்னா நல்லா அதிரசம் வாசனையாகவும் இருக்கும், இது ஒட்டாமையும் உங்களுக்கு நல்லா சூப்பராக வரும். அப்புறம் இன்னொரு மாவுலே அரைக்கிற டிப் வந்து நான் சொல்லிட்டேன், குறை குறைப்பாக அரைச்சிங்கன்னா தான் பெஸ்ட்டாக அதிரசத்துக்கு. அப்புறம் நிறைய சின்ன சின்ன டிப்ஸ் நம்ம தப்பு பண்ணுறது தான், நிறையா இதில் தப்பு பண்ணிகிட்ருப்போம். அப்புறம் டைட்டாக மாவு இருக்கக்கூடாது, மாவு கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும். டைட்டாக இப்போ ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணணும்னா கொஞ்சமாக பால் ஊற்றி இலக்கிக்குங்க, நெய் ஊற்றி இலக்கிக்கலாம். அப்புறம் இதே மாவு கொத கொதன்னு லூஸ் ஆயிடுச்சு, ரொம்பவும் லூஸாக இருக்கக்கூடாது. அப்படி லூஸ் ஆகிறப்ப ஒரு அடுப்பில் நல்லா கனமான பாத்திரத்தை வச்சு அது மேலே இந்த மாவை வச்சு அப்படியே சிம்மில் வச்சிங்கன்னா அப்படியே கொஞ்சம் இறைக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான அளவு இருக்க வந்து தொட்டு பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும். இது வந்து இந்த நம்ம பாகெல்லாம் செஞ்சு ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் செஞ்சோன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக அதிரசம் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம செஞ்சு முடித்தோடனே நல்லா அடுக்கி கரெக்டாக எண்ணெயை வடிச்சுட்டு அடுக்கி வச்சிடணும், அது ஒரு இது இருக்குது. வெள்ளம்னா நல்லா பாகு வெள்ளம், அதை வந்து நல்லா கேட்டு வாங்கிக்கோங்க, அது மாதிரிலாம் செய்யுங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப் வந்து அதிரசம் நல்லா வரணும்னா செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.